சிகரெட் குடிக்கிறனால கேன்சர் வரும், ஹார்ட் டிசீசஸ் வரும் அப்படின்றதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த சிகரெட் குடிக்கிறனால அந்த சிகரெட்டில் இருக்கக்கூடிய நிக்கோட்டீன் வந்து நம்ம ரத்த குழாய்களை வந்து மெலிசாக்கிரும். அண்ட் அப்படி மெலிசாக்கிறனால நம்மளோட ஸ்கின், தோலுக்கு போகக்கூடிய ரத்தம் வந்து கம்மியாயிடுது. இதனால ஸ்கின் ஏஜிங் சீக்கிரமாகவே நம்மளுக்கு வந்து வயசான மாதிரி ஸ்கின் எல்லாம் வந்து கொஞ்சம் ஏஜ் ஆகிடும். அதே மாதிரி அந்த நிக்கோட்டீன் வந்து நம்ம லிப்ஸ் எல்லாமே வந்து டார்க் ஆக்கிரும். ஸோ டெஃபினட்டாக சிகரெட் ஸ்மோக்கிங் வந்து இன்ஜூரியஸ் டு ஹெல்த். பட் இது வந்து ஹார்ட் டிசீஸ் மட்டும் கிடையாது, கேன்சர் மட்டும் கிடையாது, ஸ்கின்னு லிப்ஸு எல்லாத்தையும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதனால் சிகரெட் பிடிக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கே மேக்ஸிமம் சிகரெட் ஸ்மோக்கிங்கை அவாய்ட் பண்ண பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஸ்மோக்கிங்கை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிக்கிறதுக்கோ அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷனோட 7-day ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ இது என்ன மாதிரினா, நீங்கள் வந்து ஒரு 7 days வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அண்ட் அந்த 7 days வந்து இந்த சிகரெட் ஸ்மோக்கிங்கை நீங்கள் குவிட் பண்ணிடணும் அப்படின்றது உங்கள் மனசில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அண்ட் இந்த 7 days என்றைக்கா ஒரு நாள் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அதை குவிட் பண்ண பார்க்கணும். அண்ட் குவிட் பண்ணும்போதே நீங்கள் உங்கள் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். குவிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்மோக் பண்ண தோணுது அப்படின்னா உங்கள் மைண்டை நீங்கள் எப்படி டைவெர்ட் பண்ண போகிறீங்க, அது உங்களுக்கு எதாவது பிடிச்ச இடத்துக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை பிடிச்ச எதாவது சாப்பாடு சாப்பிட்றதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு மனசை வந்து நீங்கள் டைவெர்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி யூஸ்வலாக நீங்கள் ஸ்மோக் பண்ணக்கூடிய இடங்களுக்கு வந்து நீங்கள் மேக்ஸிமம் நெக்ஸ்ட் ஒரு 1 month போகாமல் இருந்தாலே உங்களுக்கு வந்து உங்களோட அந்த ஸ்மோக்கிங் மென்டாலிட்டி வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக கம்மியாகும். ப்ளஸ் இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட தான் நீங்கள் அதிகமாக ஸ்மோக் பண்ணுவீங்க, இல்லை நீங்கள் இந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் கூட தான் நீங்கள் அதிகமாக ஸ்மோக் பண்ணுவீங்கன்னா நீங்கள் குவிட் பண்ணுற அந்த பீரியடில் கொஞ்சம் நாளைக்கு மினிமம் ஒரு 1 month, 2 months வந்து அவங்கள கொஞ்சம் பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது டெஃபினட்டாக உங்களால் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அண்ட் ஒன்ஸ் உங்களால் அந்த கண்ட்ரோல் பண்ணிக்க முடிஞ்சதுன்னா தென் திருப்பி நீங்கள் பேக் டு நார்மல் போகும்போது உங்களுக்கு அந்த ஏர்ஜ் ஆஃப் ஸ்மோக்கிங் வந்து உங்களுக்கு இருக்காது. அண்ட் மைண்ட் யூ, நீங்கள் ஸ்மோக்கிங் குவிட் பண்ணுறனாலேயே வித்தின் 1 year உங்களால் 50% ஆஃப் த ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீசஸை வந்து கம்மி பண்ண முடியும். ஸோ இன்றைக்கே நல்ல ஒரு முடிவு எடுத்து ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ண பாருங்கள். தேங்க்யூ.